ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து 11th மேட்ச்சு. இது வந்து நீங்கள் கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேமில் யூடியூப்பில் பார்க்கலாம். சோஃபார் நான் கோமதி மேத்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஜென்ரலாக கோமதி மேத்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம், பட் ஆனால் கோமதி மேத்ஸ்னு போடுறப்ப வீடியோஸ் வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வச்சுருந்த நேமு கோமதி தர்மராஜன் அப்படின்னு தான். ஸோ அந்த நேமை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோஸுமே கிடைக்கும். அதே மாதிரி பிளேலிஸ்ட் வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. நேச்சுரலாக பிளேலிஸ்ட் அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கிற, ஒரு சாப்டருக்கு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. உங்கள் வீடியோஸில் பார்க்குறது ரொம்ப பிளேலிஸ்டெல்லாம் பார்க்க ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 12th மேத்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த 12th மேத்ஸ் ஃபுல் வீடியோஸ், அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பிளேலிஸ்ட் கேட்டால் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி இவ்வளோ நாள் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 என்னுடைய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இடையில ரொம்ப கண்டினியூஸாக நான் போடுறதில்ல, நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரேக் வந்து இருக்குது, பட்டு இது வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ நான் டைம் கிடைக்கிறப்ப எனக்கு இந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே என்னுடைய தேங்க்ஸ் வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். யூ ப்ளீஸ் கன்சிடர் திஸ் சேனல் அண்டு ஷேர் இட் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ வந்து 11th மேத்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த 11th மேத்ஸில் எக்ஸசைஸ் 3.5 க்வெஸ்சன் நம்பர் 3, யூஸ்வலாக நான் எழுதியெல்லாம் வைக்க மாட்டேன், ரொம்ப ரேராக தான் எழுதி வச்சுட்டு போடுவேன். பட் இந்த சம் வந்து என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் டவுட் கேட்குறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாப்புல அவங்க வந்து இந்த சம் வந்து போர்டில் போட்டு பார்த்ததா அப்படியே நான் வச்சுருக்கிறேன். அவனுடைய ஆசைப்படி இந்த சம் வந்து அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். காஸ் தீட்டாவினுடைய வேல்யூ வந்து இது, வி வாண்ட் டு ஃபைண்ட் காஸ் 3 தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் 3 தீட்டாவினுடைய ஃபார்முலா 4 cos³ θ - 3 cos θ. இது கொஞ்சம் நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து இந்த இடத்துல இங்கே 3, அதே மாதிரி இங்கேயும் 3, இங்கேயும் 3, 3 3 3 இப்படி ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு 4 வந்து போடணும், இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்து வரணும். அப்போ இங்கே க்வெஸ்சன் எப்படி எழுதலாம், காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு 4 cos³θ - 3 cos θ. ஸோ இன் திஸ் வே யூ கேன் ரிமெம்பர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் தெரியும், அந்த மெத்தடில் ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அங்கங்கே பேப்பரில் எழுதி வச்சு பீரோவில் ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா போக வர அந்த ஃபார்முலா பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம ஆன்லைன் கிளாஸ் தானே, பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவீங்க. பட் நோ வே, நமக்கு எக்ஸாம் இருக்கும், இதை வந்து உங்களுக்கு ஹையர் கிளாஸ்லேயும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் குட்டி குட்டி ரிசல்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபார்முலா எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நீ பீரோவில் இல்லை சம்வேரஸ் டோரில் இது மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா ஃபார்முலா படிக்கிறப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த க்வெஸ்சனில் எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்க. எல்ஹெச்எஸில் ஃபார்முலா எழுதிட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன, இது வேல்யூ எழுதி ஹோல் க்யூப், டோட்டலாகவே ஹோல் க்யூப் போட்டிருக்கு. அப்போ இந்த 2 க்யூப் பண்ண என்ன வரும், 8, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப், ஏ க்யூப் 3a² b + 3ab² + b³. இது கேன்சல் பண்ணிக்க, இது கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பு இருக்குது. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டெப்பு வரணும், பட் ஹீ ஹேஸ் ரிட்டன் டைரக்ட்லி, நான் இங்கே ஒரு ஸ்டெப்பு எழுதியிருக்கேன். இந்த ஏ க்யூபையும் இதையும் இதையும் பக்கம் பக்கமாக எழுதிக்க, ஏ க்யூப் ப்ளஸ் 1/a³. அடுத்தது இந்த 3 காமன் எடு, இங்கே இருக்கிற 3 இந்த 3 காமன் எடு, காமன் எடுத்துன்னா இந்த இடத்துல 3 அப்படின்ட்டுருக்கு. அப்போ மீதி என்ன இருக்குது, இந்த 3 காமனாக எடுத்த பிற்பாடு இங்கே ஒரு ஏ இருக்கா, நான் எங்கே எழுதணும், இதைத்தான் எடுக்கணும். இந்த 3 இந்த 3 இது இல்லை, இது தனி, இது விட்டுரு, இது வேறு, இது 3 காமனாக எடுத்த பிற்பாடு ஏ ப்ளஸ் 1/a. ஸோ ஏ ப்ளஸ் 1/a. நவ் டேக் 2 இன்சைடு, 1/2 இன்சைடு கொண்டு போய் இதுக்கும் எடுத்துகிட்டு போ, இதுக்கும் எடுத்துகிட்டு போ, இதுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப இது என்ன ஆயிடுது, 3 அப்படிங்கிறது
3 by 2 அப்படினு சொல்லி மாறிடும் அதுதான் இங்க எழுதி இருக்கோம் 3 by 2 so you are taking half inside கொண்டு போன பிற்பாடு இங்க 3a இது தனியா இருக்கு ஓகே இதுல தான் நாம என்ன பண்ணோம் 3a காமன் எடுத்தோம் அது இது பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிட்டு you are getting this answer so hope you understand இதில் நீ கவனமாக வச்சுக்க வேண்டியது ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்புறம் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் கேன்சல் ஆன பிற்பாடு இந்த 3-ஐ காமனாக எடுத்துட்டு ஒரு ஸ்டெப்பு எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த 1 பை 2-ஐ உள்ளே கொண்டு போகிறப்போ உனக்கு 3 பை 2-னு வரும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும்